மூணாவது குறையை பொறுத்த வரைக்கும் அவருடைய அவருடைய உசூல் படி நூர் முகமது பாக்கவி வந்து அதாவது ஏகத்துவம் இதழில் மீண்டும் குழப்பங்களை முதல் காட்டினல அதுல வந்து ஒரு மேட்டர் வந்து எழுதுறாரு. சரியா? அவர் என்ன எழுதுற அந்த புஸ்தகம், இந்த புஸ்தகத்துல அவர் எழுதுகிறார் ஒரு விதியை, ஒரு உசூலை எழுதுகிறார். அவர் எழுதுகிற அந்த உசூல் பிரகாரம் மூணாவதாக ஒரு பலவீனம் வந்து இப்ப நிக்கிறது. விளங்குதா? அவர் எழுதின அந்த உசூல் உதாரணங்களை மட்டும்தான் மாத்தி போட்டுக்கிறது, பாட்டி போட்டுக்கிறேன். இதே மேட்டரை வச்சு இந்த உதாரண ஆள் பேரை மட்டும் மாத்திக்கிட்டா கரெக்டா அப்படி மேட்ச் ஆகும். அப்படியான ஒரு மேட்ரு அதுதான் நான் கடைசியா சொல்லி முடிக்க முடியாம போன மேட்ரு. அது என்ன மேட்ரு என்று கேட்டால், இவர் இப்னு ஜரீர் ஜரீர் என்பவர் அபு இஸ்ஹாக் கிட்ட கேட்கல. இதான் பாயிண்ட். அதாவது அபு இஸ்ஹாக் கிட்ட இருந்து அறிவிச்சதாக அபுதாவுதுல வருது, அன் ஜரீரின் அன் அபி இஸ்ஹாக் வருது. அதை பார்த்தா என்ன தெரியுது, இந்த ஜரீர் அபு இஸ்ஹாக் கிட்ட இருந்து கேட்டு அறிவிச்ச மாதிரி கேட்டேன் வாசகம் வரல, அவரிடமிருந்து இவர் வருது. அதை பார்க்கிறவங்களுக்கு என்ன தெரியும், இந்த ஜரீர் வந்து அபு இஸ்ஹாக் கிட்ட இந்த பர்டிகுலர் ஹதீஸ் இந்த குறிப்பிட்ட 200 திருகம் ஹதீஸை வந்து கேட்டிருக்கிறாரு தோணும். இத ஒருத்தர் ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்ண என்ன செய்யறாரு, இது ஹஃபியத்துன். ஹஃபியத்துனா என்ன, ரொம்ப யாருக்கும் புலப்படல, கண்டுக்கலாம் விட்டுருக்காங்க. என்ன அது ஒரு இல்லத்துன் ஹஃபியத்துங்கிறாரு, மாலூல்னு சொல்றாரு. அப்ப அதுல என்ன அவரு பாயிண்ட் வைக்கிறாரு கேட்டா, ஜரீர் அபு இஸ்ஹாக் இப்படி வருதுல, இதே ஹதீஸ இன்னும் சில பேர் அறிவித்திருக்கிறார்கள். யாரும் அறிவிச்சிருக்கிறாங்க, சஹனூன் அப்படின்னு ஒருத்தர் அறிவிக்கிறாரு, அவர் ஹுஃபால்ல உள்ளவர் நான் சொல்ல அப்படின்னு இப்னு ஹஜர் சொல்றாரு, அதுல எடுத்து காட்டுறாரு. அதே மாதிரி ஹர்மலா அவரும் நல்ல இவருடைய வெயிட்டான ஒரு ஆளு. அதே மாதிரி யூனுஸ் அவரும் ஒரு வெயிட்டான ஒரு ஆளு. பஹர் இப்னு நஸ்ரு அவரும் நல்ல வெயிட்டான ஒரு ஆளு, இவரை விட ஜரீரை விட. இப்படி உறுதிமிக்கவர்கள் ஒகைருகும் லிஸ்ட் அவர் போடல, எத்தனை தெரியல நமக்கு, நாலு பேரை போட்டுபிட்டு ஒகைருகும் மற்றும் பலர் இருக்கிறாரு. மற்றும் பலர் 10,000 ரூபாய் 100 ரூபான்னு தெரியல, ரெண்டா கூட இருக்கலாம், குறைஞ்ச ஒன்னாச்சு இருக்கும், ஒன்னு வச்சுட்டு அஞ்சாச்சு, குறைச்சு ஒண்ணு வச்சுக்கிட்டா கூட அஞ்சு. அப்ப ஒண்ணு கிலோ இருக்க கயிறு மற்றவர் ரெண்டு போட்டு ஒண்ணு மில்லன் ஜீரோ சொல்ல முடியுமா, ஒன்னாச்சு இருக்கணும். அப்ப குறைஞ்சபட்சம் அஞ்சு, அதிகபட்சம் 10-20 பேர் அறிவிக்கிறாங்களாம். இதே ஹதீஸ இதே இப்னு வஹ்பு வழியாக, இதே ஜரீர் வழியாக, இதே அபி இஸ்ஹாக் வழியாக அறிவிக்கும் பொழுது ஜரீருக்கு அபு இஸ்ஹாக் நடுவுல ஹசன் பின் உமாராண்டு ஒரு ஆளை சொல்லுறாங்க. அதாவது ஜரீர் அனில் ஹசன் இபின் உமாரா அன் இப் அபி இஸ்ஹாக் அப்படின்னு வருது. அப்ப இந்த ஜரீர் என்பவர் அபு இஸ்ஹாக் கிட்ட நேர கேட்டிருந்தார் சொன்னா நடுவுல ஒரு ஆள் நுழைக்குவாங்களா, இவர் தான் நேரவே கேட்டிருக்கிறாரு. இவரே நேர அபு இஸ்ஹாக் கிட்ட கேட்டார்னா அபு இஸ்ஹாக் வரும். அப்ப இந்த ஜரீரை விட நல்ல விவரமானவங்க எல்லாம் என்ன பண்றாங்க கேட்டா, நல்ல ஹாபில்கள் அறிவிக்கிறாங்க. இது வந்து இடையில ஒரு ஆளை வச்சு அறிவிக்கிறாங்க, அவர் பலவீனமா இருக்கிறார், அவர் ஒரு பலவீனமான ஆளா ஒண்ணு வந்துடுறாரு ஹசன் பின் உமாரா. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், அதை அவங்க எடுத்து வச்சாதான் பேசணும். இப்ப என்ன விளங்குதுன்னு கேட்டா, ஜரீர் அபு இஸ்ஹாக் ஒரு இடத்துல வருது, இதே ஹதீஸ் ஜரீர் ஹசன் பின் உமாரா அபு இஸ்ஹாக் இன்னொரு இடத்துல வருது. அப்படி வருமையானால் நமக்கு தெரிகிறது, என்ன தெரிகிறது, நடுவில் ஒருவர் விடுபட்டு இருக்கிறார். இதை நான் சொல்லல, நூர் முகமது பாக்கவி அவர்கள் சொல்றாங்க. அதாவது கைலான் என்பவருக்கும், அவர் புஸ்தகத்தை நான் படிக்கிறேன், நமக்கு மறுப்பாக ஏகத்துவத்தில் வந்ததுக்கு மறுப்பாக அவர் போட்ட அந்த விதி அப்படியே அச்சரம் பேசாமல் இதுக்கு வந்து அப்படியே 100% பொருந்தக்கூடியது அவர் சொல்லுகிறார். இதை மாற்றிக் கொள்ளவில்லை, இதுதான் கடைசி, இதை நான் மாற்றிக்கொண்டேன் திருத்திக்கொண்டேன் சொல்ல, அவருடைய நிலைப்பாடு அதுதான், தன் நிலைப்பாட்டுப்படி எது பலவீனமானதோ அதை தெரிந்து கொண்டு இங்க வைக்கிறார். அவருடைய கொள்கைப்படி அவர் நிலைப்பாட்டின்படி எது பலவீனமானதோ அது தெரிந்து கொண்டு அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறது ஆசிம் ஆசிங்கிறாரு. அதெல்லாம் நான் போட்டக்கூடாதான், அதுக்காக வேண்டியது இதெல்லாம் வச்சிருக்கேன்னு தெரியுமில, ஆஹா இதை தூக்கி போட்டா சிக்கிக்கிறமே ஆசிமில நம்ம நிற்போம், நிறைய பல 3-4 பலவீனம் ஆக்கிட்டாங்கன்னா ஒண்ணும் இல்லாம போயிருமே, இப்படியே அந்த அதுல இருந்து வருஷம் வருஷம் கொடுக்கணும் நிலைநாட்ட இயலாது. ஆனா நேரம் போச்சுன்னு விட்டுட்டு போயிடலாம்ல, நிலைநாட்டி இருப்பேன், அது இதுலயே நீங்கள் நேரம் போய்விட்டதுன்னு சொல்வதற்காக வேண்டி என்ன செய்யறாரு அவரு, ஆசிம் ஆசிம்னு சொல்லி கடைசி வரைக்கும் போக்கிவிட்டு அதுல இருந்து எடுத்து வச்சிருப்பேன், எனக்கு மட்டும் அந்த இதை சரியாக ஆசிமை சொல்லியிருப்பார்களே, ஆனால் அதுக்கு தான் அது என்ன சொல்றாரு, அதாவது கைலான் என்பவருக்கும், அவர் வாசகம் இது வந்து நூர் முகமது அவர்களுடைய வாசகம், கைலான் என்பவருக்கும் ஜாஃபர் என்பவருக்கும் இடையில்
உஸ்மான் என்ற ஒரு அறிவிப்பாளர் விடுபட்டிருக்கிறார். நம்ம ஒரு ஹதீஸ் சொன்னோம், அதை பலவீனமாக்குறதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பண்றாரு. உஸ்மான் என்பவர் விடுபட்டுள்ளார், அவர் பலவீனமானவர் என இக்கலை அறிஞர்கள் அனைவரும் கூறியிருப்பதால் இந்த நபிமொழி பலவீனம் அடைகிறது என்பதை தக்க சான்றுகளுடன் முன்வைத்து உறுதி செய்திருந்தேன் அவர் சொல்றாரு. மேலும் ஓர் அறிவிப்பில் இடம்பெற்ற பலவீனமான அறிவிப்பாளரை நீக்கிவிட்டு அறிவித்தால் அந்த நபிமொழி ஆதாரப்பூர்வமாக ஆகிவிடுமா என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தேன். ஜரீரு அபு இசாக்கு, ஜரீரு ஹசனு அபு இசாக்கு, ஹசன் டூபானாலு அவர் நீக்கிட்டு அறிவிச்சார், ரெண்டு சரியா போயிருமா? அவர் கேட்கிறாரு, ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஆள் பலவீனம் இருக்கிறாரு, அவரை நீங்க ரிமூவ் பண்ணிட்டு அறிவிச்சா மட்டும் பலவீனம் ஆயிருமான்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, மேல் ஒரு அறிவிப்பில் இடம்பெற்ற பலவீனமான அறிவிப்பாளரை நீக்கிவிட்டு, ஹசன் பின் உமாராவை நீக்கிவிட்டு அறிவித்தால் அந்த நபிமொழி ஆதாரப்பூர்வமாக ஆகிவிடுமா என்ற கேள்வியையும் நான் எழுப்பி இருந்தேன். ஆனால் மெஜார்டி அடிப்படையில் தான் நான் இந்த முடிவை எடுத்துள்ளதாக தவறாக சித்தரித்து அதை மறுப்பதற்காக கடந்த செப்டம்பரில் காதருந்த ஊசி, செப்டம்பர் ஏகத்துவம் 2005 பிராக்கெட் போட்டிருக்காரு, காதருந்த ஊசி கதை விட்டது போல தற்போது ஊசி போன பிரியாணி கதை விட்டுள்ளார்கள். இது போன்ற கட்டி கதைகளை அள்ளி விடுவதில் இவர்களுக்கு இவர்கள் கூறியது என்ன? முழுசா ரெண்டு பக்கம் இருக்கு, ஆனா அவ்வளவு வந்து இதுக்கு அப்படியே பொருந்தும். உன்னிப்பா கவனிச்சேன்னா, மேற்கண்ட அறிவிப்பை பொறுத்தவரை கைலான் என்பவர் நேரடியாக ஜாஃபரிடம் கேட்டிருக்கிறார், உஸ்மான் வழியாகவும் கேட்டிருக்கிறார். இரண்டு வகையாக கேட்டுள்ளார் நம்புவதற்கு எந்த முட்டுக்கட்டையும் தடையும் இல்லை. எனவே நால்வரை ஏற்று மூவரை விடும் அவசியம் ஏதும் இல்லை அப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம். அதுக்கு பதில் சொல்றாரு, இருவரும் சந்தித்துக் கொள்வதற்கு சாத்தியமான சமகாலத்தில் வாழ்ந்துள்ளதாலும் கைலான் தனக்கு அறிவிப்பவரை விட்டுவிட்டு அறிவிக்கும் பழக்கமுடையவர் அல்லர் என்பதாலும் அறிவிப்பாளர் வரிசையில் யாரும் விடுபடவில்லை என்று தவறாக வாதித்து வருகின்றனர். இது சரியா கேள்வி எழுப்பி இப்பதான் ஆர்குமெண்ட் வர்றாரு. சமகாலத்தில் வாழ்ந்த இவ்விருவரும் சந்தித்துக் கொள்ளவில்லை என்பதையும் கோளாறு கைலான் மூலம் ஏற்படவில்லை, மாறாக வேறு வகையில் தான் ஏற்பட்டது என்பதையும் நிரூபித்து விட்டால் இந்த நபிமொழி பலவீனமானது என்பதை அடம் பிடிக்காமல் ஒப்புக்கொண்டு விடுவார்கள் என்றே நம்புகிறேன். சமகாலத்தில் வாழ்ந்த குறிப்பிட்ட இருவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களா என்ற சர்ச்சை எழுந்துவிட்டால் அதனை எவ்வாறு முடிவு செய்வது? சமகாலத்தில் வாழ்ந்த இருவர் சந்தித்திருப்பதற்கு சாத்தியம் இருப்பது போலவே இருவருக்கிடையே சந்திப்பு நிகழாமல் இருப்பதற்கும் சாத்தியம் உள்ளது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சந்தித்தீர்களா, சந்திக்க டவுட் உண்டாயிட்டார், புரிந்து கொள்ள வேண்டும். நம்பகமான அறிவிப்பாளர் ஒருவர் சமகாலத்தில் வாழ்ந்த இன்னொரு நம்பகமானவரிடமிருந்து ஒரு செய்தியை நான் கேட்டேன் எனக்கு அறிவித்தார் போன்ற வார்த்தைகளால் அவ்விருவருக்கும் இடையே சந்திப்பு நடந்துள்ளது என்று ஏற்றுக்கொள்ளலாம். கேட்டேன்னு சொல்லியிருந்தா சந்திச்சு ஒத்துக்கலாம், இதுல அப்படி இல்ல. ஜரீர் வந்து அபு இசாக் கேட்டேன்னு வரல, அபு இசாக் வழியாக ஜரீர் தான் வருது, அப்படி இருந்தா தான் ஏத்துக்கலாங்கிறார், அப்படி இல்ல. இதுல அவர் விரும்பினபடி இதுல இல்ல. இந்நிலையில் கேட்டேன் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட செய்தியை கேட்கவில்லை என்று ஹதீஸ் அறிஞர்கள் ஐயத்திற்கு இடமின்றி உறுதிப்படுத்தினால் அப்போது அதைத்தான் ஏற்க வேண்டும். கேட்டேன் வரக்கூடிய ஹதீஸுக்கே அவர் வேற மாதிரி முட்டுக் கொடுத்து மறுக்கிறார். அவ்வாறு இல்லாமல் இன்னாரிடமிருந்து அறிவிக்கிறார் என்பதை குறிக்கும் அன் போன்ற அன் அபிசாக் அன் ஜரீர் அன் வருதல் இவர் மூலம்ண்டு அன் போன்ற வார்த்தைகளால் அறிவித்திருந்து வேறு வெளிச்சான்றுகளின் மூலம் இருவருக்கும் இடையே சந்திப்பு நடந்துள்ளதாக உறுதி செய்யப்பட்டிருந்தாலும் இருவருக்கும் இடையே சந்திப்பு நடந்துள்ளது என்பதை அப்போதும் உறுதியாக புரிந்து கொள்ள முடியும். இப்போ இவ்வாறு சந்திப்பு நடந்துள்ளது என உறுதி செய்யப்பட்ட ஒரு அறிவிப்பாளர் குறிப்பிட்ட செய்தியை கேட்டேன் எனக்கு அறிவித்திருந்தார் என்று கூறியிருந்தாலும் அக்குறிப்பிட்ட செய்தியை தனக்கு அறிவித்தவரிடமிருந்து நேரடியாக அவர் கேட்கவில்லை என்று இக்கலை அறிஞர்களால் உறுதி செய்யப்பட்டால் அப்போது அக்குறிப்பிட்ட ஹதீஸை ஏற்கக்கூடாது என்பது ஹதீஸ் கலையின் விதியாகும். அன் என்ற வார்த்தைகளால் அறிவித்திருந்து சமகாலத்தில் வாழ்ந்துள்ளனர் என்பதை தவிர இருவருக்கும் இடையே சந்திப்பு நடந்ததற்கான எவ்வித சான்றுகளும் இல்லாத நிலையில் சந்திப்பு நடந்துள்ளது என்பதை எவ்வாறு உறுதி செய்வது என்பதே நம்முன் எழுந்துள்ள கேள்வி. இவ்விருவரும் நம்பகமானவர்களாகவும் தனக்கு அறிவிப்பறை விட்டுவிடும் பழக்கம் இல்லாதவர்களாகவும் இருக்கும் பட்சத்தில் அவ்விருவரிடையே சந்திப்பு நடந்துள்ளதாக கருதி இந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானதான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்பதே முஸ்லீம் போன்ற சில ஹதீஸ் அறிஞர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்ட கருத்தாகும். இமாம் புகாரி, அலி பின் மதினி போன்ற சில அறிஞர்கள் இக்கருத்திலிருந்து மாறுபடுகிறார்கள். அதாவது இரு அறிவிப்பாளர்களும் ஒரு முறையெனும் சந்தித்துள்ளனர் என்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று நிர்பந்தனை விதிக்கிறார்கள். இந்நிலையில்
சமகாலத்தில் வாழ்ந்திருந்த இருவர் சந்தித்துக் கொள்ளவில்லை என்றோ, குறிப்பிட்ட நபிமொழியை தனக்கு அறிவித்தவரிடமிருந்து நேரையாக கேட்கவில்லை என்றோ, இக்கலை அறிஞர்களில் ஒருவரால் உறுதி செய்யப்படுமானால் அப்போது அந்த ஹதீஸ் தொடர்பு அருந்தது என்றுதான் முடிவுக்கு வர வேண்டுமே தவிர, இருவரும் சமகாலத்தில் வாழ்ந்துள்ளனர் என்பதை மட்டும் சான்றாக முன்வைத்து இதை கேட்டிருக்க வாய்ப்பு உள்ளது என்று வாதித்து அந்த அறிஞரின் கருத்தை புறக்கணிக்க அறவே முடியாது. அவ்வாறு புறக்கணிப்பதாக இருந்தால் நேரடியாக கேட்டுள்ளார் என்பதை இக்கலையின் வேறொரு அறிஞர் சந்தேகத்துக்கு இடமின்றி உறுதி செய்திருந்தால் மட்டுமே முதல் அறிஞரின் கூற்றை புறக்கணிக்க முடியும். சர்ச்சைக்கிடமான அபுதாபியில் இடம்பெற்ற இந்த நபிமொழியின் நம்ம சுற்று கேட்ட நபிமொழி அறிவிப்பாளர் வரிசை எடுத்துக்கொள்வோம். இந்த நபிமொழியை ஜாபரிடமிருந்து உஸ்மான் என்பவரும், உஸ்மான் என்பவரிடமிருந்து கைலான் என்பவரும், கைலான் என்பவரிடமிருந்து ஏலா என்பவரும் அறிவிப்பதாகவே பதிவாகியுள்ளது. இந்த அறிவிப்பாளர் வரிசையில் இடம்பெற்ற உஸ்மான்